शरदिन्दु सुंदर रुचि ही चेतसि सामे गिरां देवी अपहृत सुप्रतम अर्थान तुलयन प्रकाशयतु ननु विभाव यदि विभाव अनुभाव व्यभिचारी भी लेरंद आरंभिक्कणम अंद इडत्तुल இல்ல நேத்திக்கு அந்த பானகத்தை எல்லாம் கரெக்டானா எப்படி இது இட்கம்ஸ் அது அதோட அது வரைக்கும் முடிச்சோம் இல்லையா கரெக்ட் சோ இப்போ வந்து என்ன செக்ஷன்னா ஆக்சுவலி உங்க மெட்டீரியல்ல இருந்து படிக்கிறது பெட்டர் இதுக்கு விபாவ அனுபவங்கள்லாம் வந்து அதுல ஒன்னே ஒன்னு மட்டும் உங்களுக்கு இருக்கு மத்ததெல்லாம் இல்ல ஏன்னா விபாவ அனுபவ சஞ்சாரி பாவ இவைகளினுடைய ஒரு சேர்க்கையினால உங்களுக்கு வந்து ரசனிஷ்பத்திகின்னு சொன்னார் அப்போ அதுல வந்து ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு மத்ததெல்லாம் இல்ல அப்படிங்கறச்ச எப்படி நமக்கு ரசப்பிரதீதி ஏற்படுறது அப்படிங்கறதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறார் அந்த செக்ஷன் வந்து 9.4 நினைக்கிறேன் உங்களோடதுல இல்ல 9.5 பேஜ் நம்பர் 35ல கடைசியில இருக்கு பாருங்க விபாவாதிஷு ஏகஸ்ய த்வயோஹோ வா சத்வே அபி ரசோத்பத்தேஹே யுக்திஹி உதாஹரணம் ச ரசம் எப்படி உண்டாகிறது அதுக்கு உதாரணத்தையும் கொடுக்கிறது அதுனா விசாரயதி சர்வதைவ ஏதே விபாவாதயஹா சம்மில்ய ரசம் உற்பத்தியந்தி எப்பொழுதுமே இந்த விபாவம் முதலியவைகள் எல்லாமே சம்மில்ய சேர்ந்து நமக்கு ரசத்தை உண்டு பண்றதா உதாஹோ அல்லது குவச்சித்து சில இடங்களில் ஏகைகமபி இல்ல ஒவ்வொரு ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்ல ரெண்டு இருக்கு அதனாலேயே நமக்கு ரச நிஷ்பத்தி ஏற்படுறதா எத்தியபி பரத சூத்திரே துவந்த சமாசகா வர்த்ததே துவந்த சமாசம்ங்கிறச்சு எல்லாமே சேர்ந்து வர்றது துவந்த சமாசகாங்கிறது சக விவக்ஷாயாம் பவதி சகாங்கிறச்சு விபாவைஹி சக அனுபாவைஹி சகான்னு எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம வந்து அந்த சொல்றோம் அதுதான் விவக்ஷா பரந்து அத்த ஏகேனாபி ஹேதுனா ரசோத்பத்தி திருஷ்யத்தே ஒரே ஒரு ஹேத்து இருந்தா கூட ரசோத்பத்தி தெரியறது நமக்கு சில இடங்களில் விபாவேனைவ சில இடத்துல வந்து விபாவம் மட்டும் இருந்தாலே நமக்கு ரசநிஷ்பத்தி சில இடங்களில் அனுபாவேனைவ ஆச்சாரிய பரதேன நாட்டியசாஸ்திரே தாதிருஷம் துவந்த்வ கடிதி கடிதீபூதம் பதம் உக்தம் இது ஜிஜ்ஞாசாயம் அந்த இடத்துல இந்த காரிகா வருது சத்பாவச்சேத் விபாவாதேஹே த்வயோர் ஏகஸ்ய வா பவேத் झटिति अन्य समाक्षेपे तदा दोषो न विद्यते सो सद्भावः चेत् विभावादेहे विभावं मुदलिय विषयங்களினுடைய ஒரு சத்பாவம் அந்த விபாவாதேஹேக்கு அட்ஜெக்டிவா द्वयोहो एकस्य वा विभावादेहे சத்பாவः भवेत् சோ ஒருவேளை விபாவம் முதலியவைகளுக்கு நடுவில் द्वयोहो இரண்டு அல்லது एकस्य वा அல்லது ஒன்று சத்பாவகா அதனுடைய இருப்பு இருந்ததே ஆனால் அப்பொழுது என்ன ஆயிடுறது ததா ஜடிதி இம்மீடியட்லி நமக்கு என்ன ஆறுதுன்னா அந்நிய சமாக்ஷேபா இன்னொரு ஒரு விஷயத்தினுடைய ஒரு ஆக்ஷேபகான இண்டிகேஷன் ஏற்பட்டுடுறது வியஞ்சனாவிருத்தியினால நமக்கு வந்து இன்னொரு மத்த அனுபவமோ அல்லது வெபிசாரி பாவங்களினுடைய ஒரு பிரதீதி ஏற்பட்டுடுறது ஞானம் ஏற்படுறது ஆகையினால தோஷகா நவித்யதே சோ தேர் இஸ் நோ ஃபால்ட் ஹியர் பிரகரணாதி வசாத்து அந்த மறைஞ்சிருக்கிறதுங்கிறது என்ன நம்ம வந்து பிரகரணத்தினால நமக்கு வந்து புரியறது அதெல்லாம் விபாவ அனுபவம் சாதாரணமா இந்த மூணு சேர்ந்துதான் வரும் சோ மூணும் காரணம் ஆனா மூணுமே ஸ்லோகத்துல இருக்கணுமாங்கிற விசாரிப்பீங்க மூணுமே ஸ்லோகத்துல எக்ஸ்பிரஸ் ஆகாட்டா கூட ஒன்னு ரெண்டு இருந்தா கூட ஆனா மூணும் சேர்ந்துதான் வரும் ஆல்வேஸ் சேர்ந்துதான் வரும் நீங்க சேர்ந்து வரும்னா எந்த விதத்துல சொல்றீங்க இல்ல அன்லெஸ் மூணும் இருந்தா தான் இட் பிகம்ஸ் ரசகா அதர்வைஸ் நோ ரசகா கரெக்ட் பட் ஆல் த்ரீ நீட் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட்ங்கிறேன் ஆயிடுறது திரோஹிதம்னா மறைக்கப்பட்டு அர்த்தம் கண்ணுக்கு தெரியலங்கிற மாதிரி ஆயிடுறது
வெரஸ் இங்க என்ன ஆயிடுறதுன்னா பிரதீயமானம்ங்கிறோம், இட் கம்ஸ் வித்இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ரேஞ்ச். நம்மளுடைய புத்தி ரேஞ்சுக்கு எப்படி வருதுன்னா இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த ஸ்லோகம், வாச்சியமாக இல்ல, இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஸ்லோகம். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஸ்லோகம், அதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சின்றதுனால மூணுமா சேர்ந்து நமக்கு ரசநிஷ்பத்தி. ஆமா, எட்டுன்னு சொல்லிட்டேன்னா அது தெரியவே இல்லைன்னு அர்த்தம், அதுக்காக சஜஸ்டட்ங்கிறேன். சரியா? வியஞ்சனா விருத்தியா பிரதீயதே. சோ யதா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். விபாவ அனுபவ சஞ்சாரிஷு கசியசித் ஏகஸ்ய சத்பாவே அப்படி அந்யஸ்ய வியஞ்சனையா ஜ்ஞானே. வியஞ்சனாங்கிற விருத்தியினால நமக்கு வந்து மத்தது ஞானம் ஏற்படுறது, ஆகையினால ரச பிரதீதோ ரச நிஷ்பத்தி ஏற்படுறது. ந காபி க்ஷதிஹி, இதுல தோஷம் எதுவும் இல்லை. சோ யதி கஷ்டன கவிஹி கஸ்மிஞ்சித் ஸ்வகீயே பத்யே கேவலம் விபாவஸ்யைவ வர்ணனம் கரோதி ததா இத்யாத் யதா ஆஹுஹ விஷ்ணுநாதஹ. அதே ஸ்லோகத்தை தான் திருப்பி கொடுத்திருக்கார். நனு யதி விபாவ அனுபாவ வ்யபிசாரிபிஹி மிலிதைரேவ ரசஹ தத் கதம் தேஷாம் ஏகஸ்ய த்வயோஹோ வா சத்பாவே சஹ ஸ்யாத் இத்யுச்யதே உதாஹரணம். இந்த இடத்துல வந்து உதாஹரணம் கொடுக்கிறார். யதா மாளவிகாக்னிமித்ரே நாட்டியாரம்பே நிருத்யாரம்பே அக்னிமித்ர கிருதம் மாளவிகா ரூப வர்ணனம். மாளவிகாவை பத்தி ஒரு வர்ணனம் சொல்றாரு இந்த இடத்துல. தீர்காட்சம் சரதிந்து காந்தி வதனம் பாஹு நதாவம் அம்சயோஹோ சங்கிப்தம் நிபிடோன்னத ஸ்தனமுரஹ பார்ஷ்வே பிரமிருஷ்டே இத மத்ய பாணிமிதோ நிதம்பி ஜகனம் பாதௌ உதக்ராங்குலி சந்தோ நர்த்தயிது யதைவ மனசஹ சிருஷ்டம் ததா அஸ்யாஹ வபுஹு. இந்த இடத்துல வந்து ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அஸ்மின் ஸ்லோகே கேவலம் விபாவசியைவ வர்ணனம்னு விட்டார். இதுல வந்து மாளவிகாவனுடைய ரூப வர்ணனா இருக்கு இங்க. கண்ணு முதல்ல வதனம், அவளுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னா தீர்காட்சம் நீண்ட கண்களை கொண்டது. சரதிந்து காந்தி, சரத்காலத்து சந்திரனுடைய காந்தி பொலிவை கொண்ட ஒரு வதனம் முகம். பாஹு இரண்டு கைகளும் எப்படி இருக்குன்னா நதௌ அப்படியே குறைஞ்சிருக்கு, ஒரு ஒரு இதுவா இருக்கு, வளைஞ்சு இருக்கு. நதௌ அம்சயோகோ நதௌ, அம்சயோகோன்னு அவளுடைய கைகள் எப்படி இருக்குன்னா அம்ச ஷோல்டர் போர்ஷன்ல மாத்திரம் அது வந்து அப்படியே குனிந்தவாறு இருக்கு, ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸ். அதுக்கப்புறம் சங்கிப்தம் நிபிடோன்னத ஸ்தனம் உரகா, உரகா மார்பானது அதுல இருக்கக்கூடிய மார்பகம் வந்து நிபிட உன்னதம், ரொம்ப திக்காவும் உன்னதம் இதுவாகவும் இருக்கு, மேலோங்கி இருக்கு. சங்கிப்தம் ஒரு மாதிரி சங்குச்சிதமா இருக்கு, ஏன்னா அவ இப்பதான் வந்து யௌவனத்துல இருந்து யௌவனமா யௌவனத்துக்கு வந்திருக்கா, யௌவனத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகல அவளுக்கு. சோ ஷி இஸ் ஜஸ்ட் எ யங் வுமன், அதனால அப்படி இருக்கு. பார்ஷ்வே பிரமிருஷ்டே இவ, அவளுடைய இரண்டு அந்த வேஸ்டுக்கு கீழே மார்புக்கு கீழே அந்த வேஸ்ட் போர்ஷன்ல வந்து சைட்ஸ் அப்படியே தொடச்சு விட்ட மாதிரி இருக்கு. பிரமிருஷ்டே இவ, அப்படியே வெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஒரு ஷேப்ப சொல்றாரு இங்க. மத்தியகா பரிமிதா பாணிமிதா, மத்தியா அவளுடைய இடுப்பு வந்து கையினால அளவிடப்படக்கூடியதா இருக்கு. இட் ஓன்லி ஹாஸ் தி ஸ்பேன் ஆஃப் அ ஹேண்ட். நிதம்பி ஜகனம் பாதோ, நிதம்பி ஜகனம் இடுப்பு பிரதேசமும் அழகா இருக்கு. அதுக்கப்புறம் பாதோ கால்கள், உதக்ர அங்குலி அந்த விரல்கள் வந்து கொஞ்சம் நீட்டினாப்ல இருக்கு. நர்த்தயிதுஹு யதைவ நர்த்தயிதுஹு மனசஹா சந்தஹா ததா அஸ்யாஹா வபுஹு சிருஷ்டம். நர்த்தயிதாங்கிறவர் யாரு இன்னொருவரை நாட்டியமாட செய்கிறாரோ அவர் நர்த்தயிதா. தட் இஸ் எய்தர் டான்ஸ் டீச்சர், டான்ஸ் டீச்சர். அந்த டான்ஸ் டீச்சர்னுடைய மனசுல வந்து சந்தஹா, சந்தஹா இச்சா. சோ அந்த டான்ஸ் மாஸ்டர்னுடைய மனசுல என்ன மாதிரி அவர் கற்பனை பண்ணி வச்சிருப்பாரோ ஒரு ஐடியல் உருவம் டான்ஸுக்குன்னுட்டோ, ததா அவ்வாறு அஸ்யாஹ வபுஹு சிருஷ்டம், இவளுடைய சரீரமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, அத்த மாளவிகாம் அபிலஷதா அக்னிமித்ரஸ்ய, மாளவிகாவை வந்து முன்னாடியே இது கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் இங்க வந்து புரியும். ஃபர்ஸ்ட் அவ வந்து நிக்கர்ச்சி அவர் வர்ணிக்கல,
ஏற்கனவே இவர் வந்து படத்துல பாத்திருக்கார் மாளவிகாவ, அந்த பெண்ணு அட்ராக்டிவா இருந்திருக்கா. உடனே வந்து தாரிணிட்ட இது யாருன்னு கேட்டார். அவ வந்து சொல்லல, பதில் சொல்லல. கூட அந்த பொண்ணு வசுமதிங்கிற ஒரு பொண்ணு வந்து கிடுகிடுன்னு வந்து ஓ அது மாளவிகா அப்படின்னு சடார்னு அது சொல்லிடுறது. அவளா தாரிணி வந்து ஷி டிட் வாண்ட் டு ரிவீல், ஏன்னா ராஜாவுக்கு உடனே இன்ட்ரெஸ்ட், அதனால இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி போறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங்னால அவ வந்து சொல்லல. ஆனா அந்த குழந்தை வந்து சொல்லிடுறது. அந்த மொமெண்ட்ல இருந்து இவருக்கு மனசுல அப்படியே அலபாஞ்சுன் இருக்கு. சோ விதூஷகன்ட்ட சொல்லி நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி மாளவிகாவ நேர்ல பாக்குற மாதிரி பண்ணு, வெறும் சித்திரத்துல பார்த்த உடனேயே ஐ அம் அட்ராக்டட் டு ஹர் ஃபார்ம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இத்தனை நாள் மனசுல கற்பனை பண்ணிட்டு இருந்தது சித்திரத்தை வச்சுட்டு பெயிண்டிங்க வச்சுட்டு அவ இங்க நேர வந்து நின்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து அவளை பத்தின டிஸ்கிரிப்ஷன் அக்னிமித்ரன் சொல்றாரு இந்த இடத்துல. சோ ஆனா அந்த பேக்ரவுண்ட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த விபாவம்ங்கிறது இவதான், அதுல இருந்து அவ பண்ணக்கூடிய அனுபவங்கள், அதுல இருந்து இவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியறது. சோ ரசத்தினுடைய நிஷ்பத்தி ஏற்படலாம். சோ அத்ர மாளவிகாம் அபிலஷதா, மாளவிகாவை விரும்புகின்ற அக்னிமித்ர மாளவிகா மாளவிகா ரூப விபாவ மாத்திரவர்ணனே அபி. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு, அனுபவமும் இல்ல, சஞ்சாரி பாவங்கள்லாம் இல்ல, உங்களுக்கு வந்து அவ நின்னு இருக்காங்கிற அந்த ஃபார்ம மாத்திரம் டிஸ்கிரைப் பண்ற. அது டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறச்சு. சஞ்சாரினாம், சஞ்சாரி பாவங்கள் என்ன, ஒரு ஆவல் ஔத்சுக்கியாதீனாம், அதுக்கப்புறம் அனுபவானாம் ச, இவர் பார்த்த உடனே இவருடைய கண்ணு விரிவினை இருக்குமோ இல்லையோ, நயன விஸ்பாராதீனாம் அவளை அப்படிங்கறதிலிருந்தே நமக்கு வந்து அவருடைய கண்ணு எங்க போகிறதுங்கிறது தெரியும். அது வந்து அவர் மனசுல இருக்கக்கூடிய ஆசையினுடைய ஒரு பிரதிபலிப்பு. சோ காரியம் அது அனுபவாக. ராஜாவும் இங்க நாயகன், ராஜாவுக்கு அவளுடைய சோ அவளும் அப்பப்ப பாத்துட்டு இருப்பாளோ இல்லையோ, இல்ல சில ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்போம், சும்மா நின்றுட்டு இருக்கிறச்சு அவ காலால அது அப்படியே தேய்ச்சிட்டு இருப்பான், சும்மா மாட்டான் அந்த குழந்தை. அதனால அந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆக்ஷேபம்னு பிரதீயதே. அப்புறம் இவருக்கு வந்து அவளை பாக்கணுங்கிற அந்த ஆவலும் இதுல தெரியறது. அதனாலதான் முழுமையா பாக்குறார், கால்ல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் முழுமையா வர்ணிக்கிறார். அதனால அவருடைய ஆவலும் இங்க தெரியறது. ஏவம் அந்நிய ஆக்ஷேபே அபி ஊஹ்யம். சோ ஏவம் சதி ரசசூத்ரே விபாவாதீனாம் மிலிதம் காரணத்தும் கதம் இது ஜிக்ஞாசாயாம் கதையதி. இந்த ஸ்லோகத்தை சொல்றார். எது குத்தச்சித்து ஸ்லோகே கவிஹி விபாவமேவ கேவலம் வர்ணயதி ததா அன்யயோஹ துவயோஹ ஆக்ஷேபஹ கரணீயஹ ததா ந கோபி தோஷஹ சஞ்சாயதே. மற்ற ரெண்டுத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நமக்கு தோஷம் கிடையாது. இந்த ஸ்லோகத்துல மாளவிகாவனுடைய ரூபத்தை மாத்திரம் வர்ணிக்கிறார். தச்ச ரூபம் ஆலம்பன விபாவஹ, அனுபவா என்ன, வியபிச்சாரிச்ச வியஞ்சனையா ஜ்ஞேயோ, வியஞ்சனாவிற்கு ஆகையினால ரசப்பிரதீதி ஏற்படுறது. இந்த செக்ஷன் முடிஞ்சிருத்தோ. இப்ப அடுத்தது என்னன்னா அனுகாரிய கதகா ரசகா ந பவதி, அதாவது ரசம்ங்கிறது அனுகாரியகதமா இருக்க முடியாது. அனுகாரியங்கிறது இங்க யார நம்ம இமிட்டேட் பண்றோமோ, அதாவது ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார், அந்த ராமன்ங்கிற கேரக்டரை நம்ம வந்து அனுகரணம் பண்றோம். அனுகரணம் மீன்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு பிஹேவ் லைக் தட் பர்சன் அண்ட் ஷோ இட் ஆன் ஸ்டேஜ். அப்படி எந்த ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமோ அதுக்கு அனுகாரியகான பேரு, விச் இஸ் இங்க வந்து ஒரிஜினல் ராமன். சோ அந்த ராமன் இடத்துல வந்து ரசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விசாரிப்பு இந்த செக்ஷன்ல இப்ப ஆரம்பிக்கிறேன். சோ அனுகாரிய கதகா ரசகா, ராமன் இடத்துல இருக்கக்கூடிய ரசமானது சாமாஜிகன் இடத்துல ஒரு ரசத்தை உற்பத்தி பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல ஆர் அனுகாரியமாக இருக்கக்கூடிய அந்த ராமன்ங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஒரிஜினல் ராமன், அவனிடத்துல இருக்கக்கூடிய ரசம், அவனிடத்துல இருக்கிறதே வந்து ரசம்ங்கிறது சொல்ல முடியாது. அது வந்து வெறும் ரதிங்கிற ஒரு ஸ்தாயி பாவம் லெவல்ல தான் இருக்கும். அது ஏன் இருக்க முடியாதுங்கிறதுக்கு மூணு ரீசன் சொல்றார் டெக்ஸ்ட்ல. பாரிமித்யாது, லௌகிகத்வாது, அண்ட் சாந்தராயதா அப்படின்னு இந்த மூணும் என்னென்னங்கிறது விவரிக்க போறாரு. சோ அதுக்கு முன்னாடி முதல்ல என்னன்னா ஹி கிவ்ஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட்
எதுக்காக இதுக்கு போகிறோம். இப்போ பரதனுடைய நாட்டிய சூத்திரத்துல சொல்லியிருக்கிறது படி ரசத்தினுடைய நிஷ்பத்தி ஏற்படுறது. அந்த ரச நிஷ்பத்திங்கிறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு காரணம் மெட்டீரியல் படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு புரியும். ஜாயதே அத்ர சம்யோக சப்தஸ்ய சத்வாரா அர்த்தா பவந்தி ஏவமேவ நிஷ்பத்தி சப்தஸ்யாபி சத்வாரா அர்த்தாஹ சந்தி. ஆச்சாரியா பட்டலோல லோலட மதே விபாவேன சக தாயி பாவஸ்ய உத்பாத்யோத்பாதக பாவ சம்பந்த சம்பந்தா வர்த்ததே ஏவமேவ வர்த்ததே சம்பந்தஹா வர்த்ததே ஏவமேவ நிஷ்பத்தி சப்தஸ்ய உற்பத்தி ரூபோ அர்த்தா பவதி. அத்ர இதானி பவன் ஞாசியதி ரசசோ உற்பத்தி குத்ர ஜாயதே அபிநய கர்த்ரி நடே ஜாயதே உத நட ய நட எம் ராமாதிக அனுபரோதி தஸ்மின் ஜாயதே அத்தவா ஏ ஸ்ரோதாரஹ பாடகாஹ வாசந்தி தத்ர ஜாயதே. அத்ர காவியசாஸ்திரே த்ரய ஆஸ்வாதகர்த்தாரஹ சந்தி தத்ர பல்லோ பட்டலோலமட்லோலட்டமதே ராமாதோ ரஸ்யோத்பத்தி பவதி. பட்டலோலோலட்டமதே விபாவேன சக யதா சாயிபாவஸ்ய உத்பாத்ய உத்பாத உத்பாதக சம்பந்தோ பவதி ரசக உத்பாத்ய விபாவக உத்பாதக விபாவோ த்விவிதக ஆலம்ப விபாவக உதீபன விபாவச்ச. அர்த்தாத் யானி ஆலம்ப ரஸ்யாதி உற்பத்தியதே சக ஆலம்பன விபாவ உற்பன்னா. அதோட இருக்கட்டும். இதுல வந்து ரொம்ப வளவளான்னு எழுதுன்னு போறார். நான் ஜஸ்ட் ஒரு இதுவா சொல்றேன். சோ வந்து விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாது ரச நிஷ்பத்திகின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து சம்யோகாத்து நிஷ்பத்திகின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த சம்யோகாங்கிறதுக்கு ஒரு நாலு மீனிங் சொல்றார், நிஷ்பத்திகிங்கிறதுக்கு நாலு மீனிங் இருக்குங்கிறார். எதுக்காக இந்த நாலு மீனிங்னா, சாதாரணமா வந்து சம்யோகாத்து நிஷ்பத்திகின்னா என்ன மாதிரி சம்யோகாத்து எப்படி நிஷ்பத்திகி அப்படிங்கிற சந்தேகம் வரும். இதுல வந்து பரதர் எழுதினது வந்து செகண்ட் செஞ்சுரியா இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்த பேர் பல பேர் வந்து அவருடைய சூத்திரத்தை இந்த இதுக்கு வந்து ரசசூத்திரம்னு பேரு. இந்த ரசசூத்திரத்தை இன்டர்பிரேட் பண்றச்சு தேர் கேம் அபவுட் மெனி டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது ஒரு ஐடியாஸ். அதாவது உற்பத்தியத்தைனா இப்ப நம்ம வந்து சாதம் இது ரசம் இது ஆர் ரசத்துக்கு வந்து இப்போ பொடி புளி இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு உற்பத்தகம் பண்ற மாதிரி பண்றோமா இல்ல அனுமானம் பண்றோமா, அவனிடத்துல இருக்கே அவன் அனுபவிக்கிறானே அதனால நம்ம அனுமானம் பண்றோமா, இல்லைன்னா இது வந்து அவன் அனுபவிக்கிறான் அது அனுபவிக்கிற பதமா இருக்கு நமக்கு அதனால அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையா. கடைசியது வந்து என்னன்னா ஆனந்தவர்தனோடது ஒரு ஒரு அபிவியக்தி ஏற்படுறது. சடார்னு எல்லா விஷயங்களும் இருக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ரெவலேஷன் ஆஃப் இட் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் அவர். சோ இந்த நாலு மதங்கள் தான் பிரைமரி உங்களுக்கு வந்து வேஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டிங் திஸ். எப்படி நம்ம இப்போ வந்து பிரம்மசூத்திரம் இருக்கு, கீதை இருக்கு, இது இருக்கு, பிரஸ்தான திரயம்னு சொல்றோமே, பிரம்மசூத்திரம், கீதை, பகவத்கீதை அண்ட் உபனிஷத். இதை மூணுத்தையுமே நமக்கு வந்து இன்டர்பிரேட் பண்ணவா மூணு பேர் இருக்கா, மூணு மதத்து பேஸ் பண்ணி அவன் இன்டர்பிரேட் பண்ணிருக்கான். அதே வார்த்தைகள் தான், அதே கீதையினுடைய வார்த்தைகள் தான், ஆனா மத்வர் பண்ணிருக்கிறது டோட்டலி டிஃபரெண்ட், ராமானுஜர் பண்ணிருக்கிறது வேற, பகத்பாதர் சோ அதுல வந்து நமக்கு பலவிதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இதே மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து சம்யோகாது ரசனிஷ்பத்திங்கிற இடத்துலயும். அதுக்கு முதல்ல வந்து பட்ட லோல்லட்டஹா அவர் தான் வந்து உற்பத்திய உற்பாதக பாவகான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீசங்குகா, ஸ்ரீசங்குகன்கிறவர் ஜ்ஞாபிய ஜ்ஞாபக பாவகா, அதாவது ஒரு அனுமானம், ரசத்தினுடைய அனுமிதிகி ஏற்படுறது அப்படின்னு சொல்றார்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா பட்டநாயகா ஹூ ஹஸ் செட் தட் இட் இஸ் அ போஜ்ய போஜக பாவகா. அதுக்கப்புறம் அபிவ்யஞ்சக விருத்தி வந்து இவர் சொல்றது, ஆனந்தவர்தனன் சொல்றது. இதுல பட்ட லோல்லட்டகாங்கிறவர் வந்து அலங்காரிக்கன். அவர் வந்து இந்த விபாவம் அனுபாவம் விபிச்சாரி பாவங்கள் இவைகள் எல்லாமே வந்து சேர்ந்து அப்படின்னா அந்த சேர்ந்துங்கிறச்சே எப்படி சம்யோகா ஏற்படுறது, உத்பாத்திய உத்பாதக பாவகா இவைகள் எல்லாமே உத்பாதகான் அஹ இந்த விபாவங்கள் எல்லாமே சேர்ந்து அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு உற்பத்தியத்தை உண்டு பண்றது. நம்ம எப்படி மண்ணு கல தண்ணி இதெல்லாத்தையும் வச்சு ஒரு பானையை உண்டு பண்றோம், அந்த மாதிரி ரசம்ங்கிறத உண்டு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்சாத் சம்பந்தேனா உங்களுக்கு ரசசிய உற்பத்தி ஜாயதே. நிஷ்பத்திங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்றார், ரச உற்பத்தின்னு சொல்றார். அந்த இடத்துல அந்த ரசம் உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்றச்சே யார் இடத்துல உற்பத்தி ஆகுறதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரிஜினல் ராமனிடத்துல ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அவருடைய மதம். ரசம் வந்து ரசம் ரசம்னு சொல்றச்சு எங்க நமக்கு உண்டாகிறது, ஒரு மூணு பேர் இந்த இடத்துல இருக்கா. முதல்ல ஒரிஜினல் ராமன் இருக்கான், அதை வந்து நமக்கு ஸ்டேஜ்ல காமிக்க கூடிய ஆக்டர் ஒருத்தர் இருக்கான், அதை அனுபவிக்க கூடிய நம்ம சாமாஜிக்கா நம்ம இருக்கோம். இந்த மூணு பேர்ல எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரசம் உண்டாகிறது, சாமாஜிக்கன் ஒண்டிதான் அனுபவிக்கிறானா இல்ல எப்படிங்கிறது தெரியணுமே. அதையும் பேஸ் பண்ணி தான், ஏன்னா பரதன் சொல்றச்சே அவர் விபாவ அனுபவ வியபிச்சாரி சம்யோகாது ரசநிஷ்பத்திகின்னு சொல்லி விட்டுட்டார். அவர் எந்த இடத்துல ரசநிஷ்பத்திகிங்கிறத சொல்லல, அதையும் சேர்த்துண்டா இந்த ஒவ்வொரு அலங்காரிக்காலம். அதுல முதல்ல வந்து லோல்லட்டன் சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ராமா யாரோ அவனிடத்துலதான் அந்த ரசம்ங்கிறது இருக்கு, அனுகாரிய கதகா. அததான் இந்த செக்ஷன்ல படிக்கிறோம். சோ அனுகாரிய கதகா அப்படிங்கிறச்சு ஒரிஜினல் எவனோ யார நம்ம வந்து அனுகரணம் பண்ணணுமோ அப்படி அப்பேற்பட்ட அந்த முதல்ல இருந்த ராமன்ங்கிற ஒரு பாத்திரம், ராமன்ங்கிற கேரக்டர், அவனிடத்துலதான் அந்த ரசத்தினுடைய உற்பத்தி ஏற்படுறது. என்னத்தினால ஏற்படுறது, அவனிடத்துல இருக்கக்கூடிய அவன் வந்து ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம், அதுல இருந்து நம்ம வந்து உண்டாகிறது ரதி, அவனிடத்துல உண்டாகிறது. அவன் வந்து அந்த ரதி காரணமாக அவன் சில ஆக்ஷன்ஸ பண்றான், அந்த ஆக்ஷன்ஸ் வந்து அனுபவா, அதுல இருந்து நம்ம வந்து அதுல இருந்து வந்து கம்யா ஒரு உன்னை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்னது ரத்திய புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அந்த சேஷ்டா அவுத்சுக்கியமோ இதுவோ இந்த மாதிரி பாவங்களை வச்சுட்டு வியபிச்சாரி பாவங்கள் சஞ்சாரி பாவங்கள் அதை வைத்து கொண்டு என்ன ஆகுதுன்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தி, அதாவது ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தியானது போஷிக்கப்படுகிறது. இவ்வாறு உங்களுக்கு ரசத்தினுடைய உற்பத்தி ஏற்படுறது. ஆனால் அது எங்க இருக்குன்னா அனுகாரியகதா ஏவ அப்படின்னு சொல்லி லோல்லட்டன் முடிக்கிறார். வேற சங்குகன் வந்து ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுக்கிறார், அதை நாட்டியம் பண்ணி காமிக்க கூடிய நடனத்துல இருக்கு, அதுல இருந்து நம்ம அனுமானம் பண்றோம். I have the presence of Malavika, she is acting in a particular manner in because of that there are some emotions that are there in the Nayaka and because of this they both have Shringaram angarada I am trying to deduce here. சோ ரசிய நிஷ்பத்திங்கிற இடத்துல ரச அனுமிதிஹி ஜாயதே. இது வந்து ஸ்ரீசங்கோகனோட மதம். அடுத்தது பட்டநாயக்கா, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். சரி உங்களுக்கு வந்து ரச உற்பத்திங்கிறச்சு அது வந்து நடனத்துல மாத்திரம் இருக்குங்கிற மாதிரி நின்னுடுறது. சோ ஹி ஹேஸ் நாட் கம் டு எக்ஸ்பிளைன், பட்ட லோல்லட்டா ஹேஸ் நாட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் வாட் தி சாமாஜிகா எக்ஸ்பீரியன்சஸ். சோ பட்ட லோல்லட்டாஸ் லெவல் ஸ்டாப்ட் அட் தி ஆக்டர். அடுத்தது வந்து ஸ்ரீசங்கோகன் சொல்றது ஆக்டர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை வச்சுண்டு சாமாஜிகன் மனசுல ரசத்தை அனுமானம் பண்றான்னு ஹி கேம் நெக்ஸ்ட் டு த லெவல் ஆஃப் த சாமாஜிகா. அதுவும் பத்தல, அதுவும் சரியா இட் டிட் நாட் எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லி. அதனால நெக்ஸ்ட் வந்து பட்ட நாயகா. பட்ட நாயகன் என்ன பண்ணார்னா பாவகத்துவம்ங்கிற ஒரு வியாபாரத்தை வச்சுண்டு இங்கதான் இவர் தான் முதல்ல சாதாரணீகரணத்தை பத்தி பேசினது. இப்ப நம்ம போன கிளாஸ் பார்த்த அந்த சாதாரண பட்டநாயகா
வட்டநாயக்கர் தான் முதல் முதல்ல அதை எடுத்துன்னு வந்தார். அவரோடதுக்கு புக்திவாதகான்னு பேரு. சோ என்ன போஜ்ய போஜக பாவகா, சகிருதயர்கள் என்னன்னா போஜகத்துவம்ங்கிற ஒரு வியாபாரத்தை வைத்துக் கொண்டு ரசத்தை அனுபவிக்கிறா, ரச புக்திஹி அப்படிங்கிற. சோ திஸ் இஸ் வெரி சிமிலர் டு வாட் ஆனந்தவர்தனா ஆல்சோ சேஸ், துவனி மதத்துல துவனி சித்தாந்தத்துல அந்த துவனி சித்தாந்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூணு வாதமும் அடிபட்டு போயிடுது. இந்த வாதத்தை வந்து பர்சியூ பண்றது கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் மேபி மகிமப்பட்டா டுக் இட் அப் அண்ட் அவர் வந்து அந்த அனுமானத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். வேற அபிநவகுப்தரோட சித்தாந்தத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே அபிவியக்தி ஆகிறது அப்படிங்கறதோட நின்று. இப்போ உங்க மெட்டீரியல்ல பாருங்கோ அந்த இடத்துல. சோ நான் அதை படிச்சுட்டே வந்துடுறேன். எந்த இடத்துல பார்த்தோம், உற்பத்திய உற்பத்தக பாவ சம்பந்தா வர்த்ததே, உற்பத்தியம் உற்பத்தகம்னு பார்த்தோம். உற்பத்திய உற்பத்தகம்னா என்ன அர்த்தம், அபிநய கர்த்தரி நடே ஜாயத்தே உத நடஹா யம் ராமாதிகம் அனுகரோதி தஸ்மின் ஜாயத்தே. இப்போ நடனிடத்துல இருக்கா இல்ல ராமனிடத்துல ஆகிறதா அல்லது ஸ்ரோதாரஹா படிக்கிறவானிடத்துல ரசம் உற்பத்தி ஆகிறதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறதுனால மூன்று விதமான ஆஸ்வாத கர்த்தாரகா சந்தி. இந்த இடத்துல வந்து மூணு, தேர் ஆர் த்ரீ பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தோஸ் இமோஷன்ஸ், அந்த ரசங்கள். அது யாரு, ஒண்ணு வந்து ஒரிஜினல் ராமன், அடுத்தது நடன், தி ஒன் ஹூ இஸ் ஷோயிங் அஸ் த ராமா அவன், அதுக்கப்புறம் சாமாஜிகன் நம்பர். நம்ம மூணு பேர்ல யார் இடத்துல ரசம் உற்பத்தி ஆகிறது, எப்படி அந்த ரசத்தினுடைய நிஷ்பத்திங்கிறது, இதனுடைய விசாரிப்புக்காக தான் பலவிதமான மதங்கள் ஏற்பட்டது. வட்டலோல்லட்ட மதே, வட்டலோல்லட்டருடைய மதத்துல என்ன ஆகுதுன்னா ராமாதவ் ரசஸ்ய நிஷ்பத்தி, அவர் சொல்றது என்ன, ராமனிடத்துல ரசம் ஏற்படுறது அவ்வளவுதான். சோ வட்டலோல்லட்ட மதே விபாவேன சக யதா ஸ்தாயி பாவசிய உற்பத்திய உற்பாதக சம்பந்தா பவதி, ரசம் வந்து உற்பத்தியம், விபாவம்ங்கிறது உற்பத்தகா. சோ விபாவம்ங்கிறது த்விவிதம், ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம். அர்த்தாத் யானி ஆலம்பிய ரத்தியாதேகே உற்பத்தியதே ரத்தியாதிகி உற்பத்தியதே, எதை வைத்துக் கொண்டு நமக்கு ரத்தி உண்டாகிறதோ அதுக்கு ஆலம்பன விபாவகான்னு பேரு. உற்பன்னாம் ரத்திம் யஹா உத்தீபயதி சஹா உத்தீபன விபாவகா, இந்த மாதிரி ஒரு விபாவத்தில இருந்து நமக்கு உண்டாகிறது ரசம் இல்லையா, சாரி உற்பன்னாம் ரத்திம், அந்த மாதிரி விபாவத்துல ஆலம்பன விபாவம் நாயகன் நாயிகா இவா ரெண்டு பேரிடத்துல உண்டான ரத்தியை உத்தீபயதி, இது அப்படியே ஜாஸ்தி பண்றது, அதனால உத்தீபன விபாவகான்னு பேரு. அதுக்கப்புறம் அனுபவேன சகா எதா ரத்தியாதீனாம் கம்ய கமக பாவா சம்பந்தா பவதி, கம்ய ரசா கமகா அனுபவா பவதி. இது ரெண்டாவது. சோ அனுபவங்களோட ரதி முதலிய விஷயங்களுக்கு வந்து கம்ய கமக பாவம், அனுமானம் கம்ய கம பாவக, கம்ய ரசா கமகா அனுபவா. ஏவமேவ வியபிசாரிணா ரசஸ்ய போஷ்ய போஷக பாவா சம்பந்தா பவதி, போஷ்யா ரசா போஷகா வியபிசாரி பாவா. சோ ஏதைஹி விபாவாத்யைஹி ரசஸ்ய உற்பத்திஹி சாட்சாத் சம்பந்தேன ராமாதௌ ஜாயதே இதி பட்டலோல்லட்டஸ்ய சித்தாந்தா வர்த்ததே. பரந்து விபாவங்கள் வந்து ரதியை உண்டு பண்றது என்னத்தினால, உற்பத்திய உற்பாதக பாவத்தினால. அனுபவங்கள் ரதிய நமக்கு தெரிவிக்கிறது, அது கம்யகமக பாவம். வியபிசாரி பாவங்கள் ரசத்துக்கு ஒரு போஷ்ய போஷக பாவ சம்பந்தேன ரசமானது போஷிக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்றார். முதல்ல அதாவது அந்த உற்பாதக சம்பந்தம், இரண்டாவது கம்ய கமக பாவகா, மூணாவது போஷ்ய போஷக பாவகா. ஆமா, மூணு மூணு இதுல இப்ப எழுதிருக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தா விபாவைஹி ஜனிதா ஸ்தாயி, அனுபவைஹி பிரதீதி யோக்ய கமிதா ஸ்தாயி, வியபிசாரி பாவைஹி உபசிதா ஸ்தாயி. சோ மூன்று பாவங்களும் உங்களுக்கு வந்து பட்டலோல்லட்டருடைய மதத்துல வருது 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 மூணுமே வருது. ஆனா ஃபைனலி பார்த்தா ரசசிய உற்பத்தி தான் சொல்றாரே தவிர, ஈவன் தோ ஈச் ஆஃப் தீஸ் ஹாவ் எ டிஃபரண்ட் சம்பந்தா,
உங்களுக்கு அந்த இடத்துல ரசம் வந்து போஷ்யம் கம்யமாவும் இருக்கு உற்பத்தியமாவும் இருக்குன்னு சொல்றேன் இருக்கு பரந்து அனுகர்த்தும் யோக்யஹா அனுகார்யஹா தத்கதஹா ரத்யாதிஹி ரசஹா பவிதும் ந அர்ஹதி அத்ர த்ரயஹா ஹேதவஹா கிரந்தகாரைஹி தியந்தே அனுகர்த்தும் யோக்யஹா யார நம்ம வந்து இமிடேட் பண்றோமோ அதாவது அனுகார்யஹா ராமன் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரதியானது ரசஹா பவிதும் ந அர்ஹதி அது ரசமாக பரிமளிக்க முடியாது அது ரதிங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்தோட தான் நிக்க முடியும்னு விஸ்வநாதருனுடைய ஒரு சித்தாந்தம் இப்ப ஆரம்பிக்கிறது அதுக்குதான் இந்த காரிகாவை அவர் சொல்றார் அத்ர த்ரயஹா ஹேதவஹா கிரந்தகாரைஹி தீயந்தே பாரிமித்யாது லௌகிகத்வாது சாந்தராயதயா ததா அனுகாரியஸ்ய ரத்யாதேஹே உத்போதஹா நரசஹா பவேத் சீதாதி தர்சனாதிஜஹா ராமாதி ரத்யாதி உத்போதஹா ஹி பரிமிதஹா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னா சீதைய மாத்திரத்துல உங்களுக்கு ராமனிடத்துல ஒரு ரதி ஏற்படுறதுங்கிறது அலௌகிக ஆனந்தத்தை கொடுக்க போறது இல்ல அது வந்து ஒரு அந்த ஒரு பரிமிதமான பரிமிதம்னா இட் இஸ் வெரி லிமிடெட் டு ராமன் அண்ட் சீதைய பார்த்து ராமனுக்கு ஒரு ஆசை ஏற்படுறதோ ராமனை பார்த்து சீதைக்கு ஒரு ஆசை ஏற்படுறதோ இது வந்து அவ ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பாவங்கள் இமோஷன்ஸ் அண்ட் இட் இஸ் லிமிடெட் டு தி டூ ஆஃப் தெம் அதுல அது அதனால பாரிமித்யாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்ற பரிமிதம் இட் இஸ் லிமிடெட் லௌகிகத்வாது இட் இஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அது அலௌகிகம் இல்ல இது ஒரு உலகத்தை தாண்டின ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது கிடையாது அதுக்கு காவ்ய லௌகிகா நாட்டிய காவ்ய தர்சனாதேகே அடுத்தது சாந்தராயச்ச தஸ்மாத் கதம் ரசரூபதாம் இயாத் சாந்தராயான ஒரு அந்தராயம் இருக்கு நம்ம கேட்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு தெர் இஸ் அன் ஆப்ஸ்டிக்கல் தேர் ஃபார் அஸ் ரசஸ்ய ஏதத் தர்ம த்ரிதய விலக்ஷண தர்மகத்வாது இந்த மூன்று பரிமிதத்துவம் லௌகிகத்துவம் சாந்தராயத்துவம் இந்த மூன்றுத்தையும் தாண்டி இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து ரசம் அர்த்தாத் ரசா அனுகாரியகதா நாஸ்தி சந்தர்ப்பே அஸ்மின் விஸ்வநாதா இத்தம் பிராஹ இப்படி சொல்றார் அவர் அனுகாரியகதி பாவோ லௌகிகோ வர்த்ததே காவிய நாட்டியாதிபி உத்பாவிதோ ரசாதி ரஸ்யாதி பாவக சர்வ சர்வவைவ அலௌகிக அத்தகாசக அனுகாரியகதோ நாஸ்தி அனுகாரியகத ரதி பாவ உத்பா உத்போதா லௌகிகா வர்த்ததே அனுகாரியகத ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தியாதி பாவ ரதி முதலிய பாவங்களினுடைய உத்போதா ஒரு ஏற்படுதல் அதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன ஆயிடுறதுன்னா அவனுக்கு ஏற்படுறது இல்லையா இப்போ உற்பத்தி ஆறுதோ இல்லையோ அப்படித்தானே லோல்லட்டன் சொல்றார் ஸோ அது லௌகிகா வர்த்ததே இட் இஸ் வெரி ஆர்டினரி காவிய நாட்டியாதிபிகி உத்பாவிதா ரத்தியாதி பாவா வேரஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் காவிய நாட்டகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்திங்கிறது சர்வதெய்வ அலௌகிகா அது எக்ஸ்ட்ராடினரி இது வந்து உங்களுக்கு உலகத்தை மீறினதாக இருக்கு ஆகையினால ரசம்ங்கிறது அனுகாரியகதா நாஸ்தி ராமனிடத்துல இல்லை ரெண்டாவது பாயிண்ட் என்ன அனுகாரியகத ரத்தியாதி பாவ உத்போதா வைய்க்திகா இட் இஸ் வெரி இண்டிவிஜுவல் வைய்க்திகான வியக்திகா வியக்தியை சேர்ந்து இருக்கு இட் இஸ் ஒன்லி பர்டெய்னிங் டு தட் பர்டிகுலர் பர்சன் ஒரு லோகத்துல இஃப் யூ ஆர் இஃப் எ பர்சன் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஹிஸ் லவ் இட் இஸ் ஒன்லி பிரசன்ட் இன் தட் பர்டிகுலர் வியக்தி வைய்க்திகான இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவா பாக்குறச்சே தானே நமக்கு வந்து எல்லாரையும் ஆனந்திக்க முடியும் அதுல காவிய நாட்டியத்துல என்ன இருது காவிய நாட்டியாதிபிகி உத்பாவிதா ரத்தியாதி பாவகா ஸ்வகததா பரகததா இதி அனயோகோ துவயோகோ தூரீபூத்வா இந்த இடத்துல காவியத்தில இருந்தும் நாட்டியத்தில இருந்தும் நமக்கு ஏற்படுற ரதி முதலி பாவங்கள் ஸ்வகததா தன்னை சேர்ந்தது பரகததா இன்னொருத்தரை சேர்ந்தது இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தூரீபூத்வா இதெல்லாம் விலகி நமக்கு வந்து இல்லாம போய் நிகில சீமா அதிக்ராந்தா எல்லா சீமா பார்டர்ஸ் எல்லாம் தாண்டினதாகவும்
நிர்பர ஆனந்தாத்மகா அப்படியே ஒரு பூரிச்சு போற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அதுக்கு, சம்வேதன ஸ்வரூபா. அப்படி நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்றோம். அதனால ரசம்ங்கிறது அனுகாரியகதா. ராமனிடத்துல மாத்திரம் இருந்தா இந்த மாதிரி ஒரு என்னிடத்துல இருக்கு ஒன்னிடத்துல இருக்குங்கிற அந்த அந்த பாகுபாடெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. அடுத்தது அனுகாரியகத ரத்யாதிபாவ உத்போதாதயா காவியநாட்டியயோகோ ஸ்ரவண தர்ஷன பிரதிதூஷாக பவந்தி. இது என்ன வேர்ட் அவர் போட்டிருக்காருன்னு புரியல. அர்த்தம் என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து காவியம் நாட்டியத்துல கேட்கறச்சே உங்களுக்கு கேட்கறது பார்க்கறதுங்கிற ஒரு ஒரு தோஷ தூஷிதமா ஆகிறது. ஸோ நாட்டியத்தை பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்டிஸ் நமக்கு இருக்கு. அண்ட் காலம், அந்த காலத்துல இருந்த ராமன் இந்த காலத்துல நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்க முடியுமாங்கிறதுலாம் தெரியாது. ரசா அனுகாரியகதா நாஸ்தி நாஸ்தி. இது இந்த மூணு ரீசன்ஸையும் நெக்ஸ்ட் ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறார். அனுகாரியே பாரிமித்யம். பாரிமித்யம்ங்கிறது எப்படி? ஹேது த்ரயம் பிரதாய பிரதாய அனுகாரியகதா ரசா பவதி இதி ஸ்வீகிருதவதா பட்டலோல்லட்டஸ்ய மதம். சோ பட்டலோல்லட்டரோட மதம் என்ன இருக்கு அதுல படிச்சுன்னு வாங்க. ஆச்சாரிய ஆச்சாரியன விஸ்வநாதேன் ஹேதுத்ரயம் பிரதாய அனுகாரியகதோ ரசோ பவதி இதி ஸ்வீகிருத கிருதவதோ பட்டலோல லோலடஸ்ய மதம் நிரஸ்தம். தேனோக்தம் யதி ராமாதோ அனுகாரியோ அனுகாரியே ரதிர்ஜாயதே அதச்ச ராமாதி நிஷ்டா ரசாஹ ஸ்வீக்ரியந்தே ததான அபீஷ்ட சித்திஹி. யத ராமஸ்ய ரத்யுத்போதிகா சீதா ராமஸ்யேவ விபவோ வர்த்ததே தா சீதா ஸ்வகீய ஸ்வகீய ஹாவ பாவ கடாட்சாதிபிஹி ராமமேவ ஆஹ்லாதயிதும் சக்னோதி. ராமஸ்ய பார்யா வர்த்ததே சா ராமகதான் இவ ஏவ பவான் உத்பாதயதி நது சமாதிகத்வாத் பாடக பாடக கதான் பா பவான் அனுகாரிய ராமாதி. இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மேல போலாம். சோ எதி ராமாதோ அனுகாரியே ரதிஹி ஜாயதே ராமன் முதலிய அனுகாரியன். அனுகாரியன்னா ராமா இஸ் பீயிங் இமிட்டேட்டட் பை அனதர் நடஹ டிராமடிஸ்ட் இல்லையா அன் ஆக்டர். சோ அந்த மாதிரி இடத்துல ராமன் இடத்துல வந்து ரதி ஏற்படுறதுன்னா ராமாதி நிஷ்டாக ரசாக ஸ்வீக்ரியந்தே ததா நான் அபீஷ்ட சித்திஹி. ராமன் இடத்துல மாத்திரம் அந்த ரசம் இருக்குன்னு சொன்னோம்னா அது நமக்கு வேணுங்கிறத கொடுக்க போறது இல்ல. ஏனென்றால் ராமனுடைய ரத்தி உத்போதிக்கா யாருன்னா சீதா. அவன் ராமனிடத்துல ரத்திய வந்து உண்டு பண்றவள் சீதா. ராமசைவ விபாவகா வர்த்ததே அவ வந்து ராமனுக்கு தான் விபாவமா இருக்க முடியுமே தவிர நமக்கு விபாவமா இருக்க முடியாது. தா சீதா ஸ்வகீய ஹாவபாவ கடாட்சாதிபிஹி ராமம் ஏவ ஆஹ்லாதயிதும் சக்னோதி. அவளுடைய ஹாவபாவனால அவ வந்து சீக்கிரம் பண்ண முடியும். ஏன்னா ராமசிய பார்யா வர்த்ததே அவ ராமனுடைய மனைவி. ராமகதானு ஏவ பாவானு உத்பாதயதி ராமனிடத்துல இருக்கக்கூடிய பாவங்களை தான் அவ வந்து உண்டு பண்றான். நது சாமாஜிக கதானு பாட்டக கதான் தான். யார் படிக்கிறாளோ இல்ல பிரேட்சகனோ அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவங்களை அவளால வந்து உற்பத்தி பண்ண முடியும். அனுகாரிய ராமாதீனாம் ரதிஹி தன்மாத்திர நிஷ்டத்வாது லௌகிகி. ராமனிடத்துல மாத்திரம் இருக்கிற காரணத்தினால அது லௌகிகி, அது லோகத்தை சேர்ந்தது மாத்திரம். It's very காவிய நாட்டிய விஷயத்துவம் கதா சா அலௌகிகத்துவம் பிராப்னோதி. அதே ராமனை தூக்கி நம்ம காவியத்திலயோ நாட்டியத்திலயோ போட்டோம்னா அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா போயிடுறது. அதா காவியாதி மாத்தியமேன சாமாஜிக ரத்தியாதீனாம் உத்போதிகதா உத்போதிதா உத்போதிகதா அனுகர்த்திரு ரதிஹி ஏவ பவதி அலௌகிகி. சோ அனுகர்த்திரு ரதிஹி ஏவ பவதி அலௌகிகி. சோ அனுகர்த்தா யாரோ அவனுடைய காவியம் மூலியமாக சமாஜத்துல இருக்க காவியம் முதலிய மூலியமாக ரசிகர்களுடைய ரதிக்கு உத்போதகம் ஏற்படுறது, அப்போதான் அது அலௌகிகமா ஆறுது. சோ அனுகாரிய ராமஸ்ய தூ லௌகிகி ஏவ ராமன்ங்கிற பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதி
इट इज ऑर्डिनरी अतः लौकिकत्वं अनुकार्य रामस्य रत्यादीनां लौकिकत्वं निरूपितवान् ग्रंथकारः रसः एकस्मिन्नेव काले समानरूपेण श्रोतृणां पाठकानां विद्यमानत्वात् अपरिमितः भवति ஒரே சமயத்துல யாரு காமிக்கிறாளோ யாரு படிக்கிறாளோ காவியத்தை இல்ல யாரு வந்து ரிசைட் பண்றாளோ எல்லாருக்குமே வந்து அந்த ரச அனுபூதிங்கிறது ஏற்படுறது சோ தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி அன்லிமிட்டெட் நேச்சர் டு தட் ரசம் வேரேஸ் இங்க வந்து ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தின்னு சொன்னோம்னா இட் இஸ் வெரி லிமிட்டெட் அண்ட் இட் இஸ் வைய்திகம் இட் இஸ் பிரசன்ட் ஓன்லி இன் தட் பர்டிகுலர் பர்சன் यदा पाठकः काव्यं पठति तदानीं तेषां मनसि एतादृशाः विचाराः न आयान्ति यत् एषा सीता अस्माकं पूज्य वर्तते यदि पूज्यत्वबुद्धिः कदाचित् आगच्छेत् तदा रसनिष्पत्तिः एव न जायते अतः सीतादिगतः भावः परिमितः वर्तते सो मनसुल என்ன மாதிரி விசாரங்கள்னா அப்படி இவ வந்து பூஜிக்கப்பட்டவள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பூஜ்ய ஸ்தானம் It becomes difficult for a person who holds Sita in a very great regard. அவளை போய் வந்து நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு நிலைமையில நம்ம எப்படி போக வர முடியாது. It doesn't look nice. So அதஹ சீதாதிகதஹ பாவஹ பரிமிதஹ வர்த்ததே. ரசஹ அபரிமிதஹ பவதி. ஒருத்தர் நடத்துல இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவம்ங்கிறது பரிமிதம் because it is only with respect to that particular person. அதனால ரசம்ங்கிறது உங்களுக்கு அன்லிமிட்டடா போயிடுது. அபிச்ச சா சீதா சாமாஜிகானாம் ஆலம்பன விபாவகா பவித்தும் ந அர்ஹதி சாமாஜிகர்களுடைய ஆலம்பன விபாவமா இருக்க முடியாது ராமனுடைய ஆலம்பன விபாவமா தான் அவ இருக்க முடியும் அப்போ வினா விபாவம் ரச உற்பத்தி அபி ந ஜாயதே அபி ந ஜாயதே ரசா ந கேவலம் ராமாதௌ அனுகாரியே ஏவ வித்யதே அபிது சமேஷாம் பாடகானாம் ஸ்ரோத்ருணாம் அபி மனசி ஜாயதே அயமேவ காரிகாயாம் பிரயுக்தஸ்ய பாரிமித்யாது இதி ஹேதோஹோ அபிப்ராயஹ பாரிபித்யா முதல்ல வந்திருக்கேதான் ஆமா அடுத்தது லௌகிகத்வாதுன்னு ரெண்டாவது ஹேது சொல்ற உபரி பவான் ஞாதவான் யத் அனுகாரியே ராமாதோ ரசோ உற்பத்தி ந ஜாயதே யதஹ ராமாதிகதஹ ரசஹ பரிமிதஹ பவதி சோ பரிமிதம் பவதிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து இது பார்க்கணும் இல்லையா லௌகிகத்வாத்துங்கிற இடத்துக்கு போறார் சோ லௌகிகத்வம்னா என்ன அவனிடத்துல இருக்கிறதுனால பாருங்க அதுனா அபரேண ஹேது துவாரா புனஹ கண்டயதி ராமாதிகதாரதி யா வர்த்ததே தஸ்யாஹ லோக சம்பந்தித்வாத் இட் இஸ் வெரி ஆர்டினரி லௌகிகத்வம் ரசஹ அலௌகிகஹ இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி லௌகிக அலௌகிகே ரசே கதாச்சித் கேனச்சித் காரணவசாத் ஜுகுப்சா அபி பவதி லௌகிக ரசே இது முன்னாடி சொன்னார் விரசதாங்கிறது வரும்னர் இல்லையா ஒரு பீப்பிங் டாம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னோம் நம்ம சோ கதா சில சமயம் உலகத்துல இருக்கக்கூடிய ரசத்துல நமக்கு வந்து அருவறுப்பு வந்தாலும் வரும் ஆனால் நமக்கு வந்து காவியத்திலேயோ நாடகத்திலேயோ பார்க்கக்கூடிய ரசத்திற்கு ஒரு அலௌகிகத்துவம் இருக்கிறதுனால அங்க ஆனந்தமயம் மாத்திரம்தான் இருக்கே தவிர ஜுகுப்சாங்கிறது கிடையாது கதாச்சித்து ஹேயத்துவ புத்திரப்பி சமுபஜாயதே இத விளக்கிடணும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சில சமயம் நம்ம உலகத்துல சில விஷயங்களை பார்த்து ஒதுக்கிடுறோம் எதா லௌகிகானி யானி காரணானி சந்தி தானி சுக துக்க மோகாத்மகானி சந்தி சுகம் துக்கம் எல்லாமே சேர்ந்து கலந்து கட்டிதான் நமக்கு வருது உலகத்துல லௌகிகத்துல ஆமா யானி ரூபாணி காரணானி பவந்தி தானி ரூபாணி ஏவ காரியாணி பவந்தி யதா லோககதா சீதா சாமாஜிகஸ்ய மனசி ஆகச்சதி ததா சீதாம் ஜனாஹ ராமஸ்ய பத்னித்வேன அவகச்சந்தி நது நாயிகாத்வேன ராமனுடைய பத்னின் தான் பாக்குறாளே தவிர நாயிகாவா பாக்குறது இல்ல ஆகையினால் லோக சம்பந்திபியா காரணேபியா உலகத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய காரணங்கள்ல இருந்து லோக விலக்ஷணா ரசஹான ஜாயதே உலகத்தை மீறின ஒரு ரசம்ங்கிறது ஏற்பட முடியாது கிந்து காவிய நாட்டியாதோவா அனுகர்த்திருகத்திய நாடக நடகத்தியவா ரத்தியாதேகே அபாரிமித்யம் பரிமிதத்துவம் கிடையாதுங்க அனுகர்த்திரி சீதா ந கேவலம் ராமஸ்ய ரத்தியுத்போதிகா அபிது சாமாஜிகானாம் அபி ஒரு அனுகர்த்திரிங்கிறவள் யாரு இமிட்டேட் பண்றவளோ அனுகர்த்தாங்கிறவன் யாரு இமிட்டேட் பண்றானோ ராமனும் சீதையும் ஸ்டேஜ்ல வந்து ஒரு வேஷம் போட்டு ரெண்டு மனுஷா வந்து நிக்கிறச்சு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரதி உத்போதிக்கா மாத்திரம் இல்ல
சாமாஜிகன் பிரேக்ஷகனுக்கும் அது ரத்திய உண்டு பண்றது. அனுகாரிய சாந்தராயதான்னுட்டு மூணாவது இத சொல்றாரு. ஹேது என்ன? அனுகாரியகதா ரசஹா நபவதி இதி அந்திம ஹேது இதானிம் தீயதே. சாந்தராய வசாத் அனுகாரியே ராமே ரச உற்பத்தி ந உபஜாயதே. அந்தராயான விக்னஹான் அர்த்தம். அந்தராயேன சகிதா தஸ்ய பாவஹ சாந்தராயதா. என்ன விக்னம் இருக்கு நமக்கு? காவ்யே விரீடாதய வியபிசாரி பாவாக விக்னத்வேன ஸ்வீகிருதாக சந்தி. விக்னானாம் சத்வே கதம் ராமஸ்ய சம்யக் பிரதீதி ஜாயதே ஏவமேவ ராமஹ த்ரேதாயுகே. சோ இதுல வந்து த்ரேதாயுகே அபூத் அனுகர்த்தாயஹ நடஹ வர்த்ததே ச சாம்ப்ரதி சாம்ப்ரதிகஹ அதோ அனுகாரியே பின்ன காலகதே ரசஸ்ய பிரதீதி ஸ்வீகிருதே சதி தோஷஹ ஜாயதே. ஏவமேவ நாயகே ராமாதோ அஸ்மன் மனசி பகவதஹ புத்தி வர்த்ததே தரா தீரைத்வ புத்திரபி வர்த்ததே பரந்து யஹ நடஹ வர்த்ததே சது கஷ்சன அதீவ சாதாரண ஜனோ அஸ்தி ஏதாத்ருஷ ஜனே கதம் ராம தத்வ புத்திஹி பவித்தும் அர்ஹதி. என்ன சாந்தராயத்துவம்ங்கிறச்சு ஒரு விக்னம் ஏற்படுறது. தேர் ஆர் மெனி ஆப்ஸ்டிகல்ஸ் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரசம். என்னத்தினால காவியத்தை படிக்கிறச்சு வெறும் காவியத்தில இருந்து நமக்கு வந்து விரீடா முதலிய விபிச்சாரி பாவங்கள்லாம் நமக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும் அந்த இடத்துல? அப்போ ஒரு அவனிடத்துல ராமன் வந்து பின்ன காலமா இருக்கான். சோ ஈஸ் திரேதா யுகத்துல இருந்தவர். அந்த காலத்துக்கு உண்டான நிறைய விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் இன்னைக்கு சமகாலிகம் இந்த ஆதுனிக காலத்துல இருக்கக்கூடியவனாலையும் அத வந்து என்ஜாய் பண்றதுங்கிறது என்னத்தினால முடியறதுன்னா அவனை ராமனாக பார்க்காதல் நமக்கு வந்து ஒரு ஒரு நாயகனாகவும் நாயிகாவாகவும் சாதாரணீகரணம் பண்றதுனாலதான் நம்மளால பார்க்க முடியுது. சோ அனுகாரியனாக இருக்கக்கூடிய ராமனிடத்துல மாத்திரம் அந்த ரத்தி இருக்கிறச்சு அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேர் ஆர் மெனி ஆப்ஸ்டிகல்ஸ் லைக் டைம். எந்த காலத்திலயும் அவன் அனுபவிச்சாங்கிறத வச்சுண்டு அவனிடத்துல இருக்கக்கூடிய ரசத்தை நம்மளால எப்படி இன்னைக்கு அனுபவிக்க முடியும்னு யோசிக்க அத காவியத்திலயோ நாடகத்திலயோ காமிக்கிறச்சேதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியும். அன்னைக்கு இருந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு பிரகரணம் அந்த அந்த ஸ்டேஜிங் அதை கொண்டு வர்றச்சு அதன் அது நமக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது ரைட்டா. வேற சாந்தராயதாங்கிறது அவனிடத்துல மாத்திரம் இருக்கக்கூடியதுதான். அதையே நான் இன்னைக்கு நான் வந்து என்னிடத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் ஒன்லி வாட் வி வாட் இஸ் பீயிங் போர்ட்ரேட் அப்போதான் நம்ம வந்து அதை என்ஜாய் பண்றோம் சரியா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அனுகாரியகத ரசம்ங்கிறத சொன்னார். அனுகாரியகத ரசம்ங்கிறச்சு அந்த இடத்துல வந்து ராமன் ஒரிஜினல் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரதி நமக்கு ரசத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னா ரசத்தை ஏற்பட முடியாது. ஏன்னா ஒரிஜினல் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரசம்ங்கிறது பரிமிதம். ஏன்னா இட் இஸ் ஒன்லி ஒரு வியக்தியின் இடத்துல மாத்திரம்தான் இருக்கு. அதனால இட் இஸ் லிமிட்டெட். லிமிட்டடா இருக்கிற காரணத்தினால ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரதி சாமாஜிகனிடத்துல ஒரு ரசத்தை உண்டு பண்ண முடியாது. ரெண்டாவது ரீசன் சொல்றது என்னன்னா லௌகிகத்துவம். இட் இஸ் ஆஃப் தட் வேர்ல்ட். அவ்வளவுதான். காவியத்திலையும் நாட்டகத்திலையும் வரைச்சேதான் உங்களுக்கு ஒரு அலௌகிகத்துவம் உலகத்தை மீறின விஷயம்னு நமக்கு ஏற்படுறது. ஏன்னா ராமன் அனுபவிக்கிறது சுகம் துக்கம் மோகம் ஆத்மகமான ஒரு லௌகிகமான விஷயங்கள் ஆர்டினரி விஷயங்களை தான் அவன் அனுபவிக்கிறான். அதனால ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரதி விச் இஸ் லௌகிகம் விச் இஸ் ஆர்டினரி இட் கெனாட் ப்ரொடியூஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரச இன் தி ஆடியன்ஸ். அது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் சாந்தராயதா. ராமத்துல இருக்கக்கூடிய ரத்திங்கிறச்சு பல விக்னங்கள் இருக்கு. ஹி இஸ் கன்ஃபைன்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் எவ்ரிதிங். நமக்கு இந்த காலத்துல நடந்தது பண்ண முடியாது. அவனிடத்துல அன்னைக்கு இருந்த ஒரு ரத்தியானது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனுடைய மனசுல ஒரு ரசத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆகையினால சாந்தராயதா லௌகிகத்துவம் பாரிமித்யம்ங்கிற மூணு காரணத்தினால
ஒரிஜினல் ராமால இருக்கக்கூடிய ரத்தியானது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமாஜிகன் மனசுல ரசத்தை உண்டு பண்ண முடியாது.